Hi guys, hope you're all fine. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு சின்ன தாட் இருந்துச்சு, எதனா ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இது பண்ணலாம் சொல்லிட்டு, இப்போ தான் டைம் கிடச்சிது. அண்ட் அது என்னென்னா, முன்னாடி இருக்கிற டேஷ்போர்டில் வந்து ஒரு ஃப்ளாக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து வேறு கலரில் இருக்குது. என்னோடய கார் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பார்த்தா தெரியும். ஸோ உள்ளே வந்து நான் ரெட்லே எப்பயுமே ட்ரை பண்ணலான் தான் இருந்தேன். ஸோ இப்போது ப்ராடக்ட் இருக்குது, இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் ஷோ யூ அண்ட் ஆல்சோ ஐ மீன் லெட் சி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கிருந்த ஃப்ளாக் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அது வந்து பிளாக்ல இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, பார்த்தா தெரியும். இதுதான் அந்த ஃப்ளாக், நம்ம போட போகிறது வந்து இதுதான். அண்ட் குட் பார்ட் அபவுட் திஸ் இஸ் இது பெயிண்ட் கிடையாது, மேலே வந்து வெல்வெட் கிளாத் இருக்குது. ஸோ அது நல்லா வந்து யூ கைஸ் சி நல்லா மோல்ட் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மோல்ட் பண்ணி இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சே. லெட் சி அவுட் புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வில் சி. இப்போ டீட்டெயில்டாக அவர் என்ன பண்ணுறாருன்றது. சொன்ன மாதிரி ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வேறு ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மெயின் டைம் உங்களுக்கு அவுட் புட் காமிச்சிடலான்னு இருந்தேன். ஸோ வந்த ஒர்க் இது நான் சொன்னது. ஸோ அந்த ரெட் ஃப்ளாக் அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து வெல்வெட் கிளாத்தில் இருக்குது அண்ட் டச் அண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது, இட்ஸ் வெரி நைஸ். ஸோ அது ஒன்று. அண்ட் அகெயின் கிளாத்தில் போட்டால் அது பிச்சுட்டு வருமா அப்படின்ற இதுவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹீட் வச்சு மோல்ட் பண்ணி இன்னும் பிளாஸ்டிக் கம் வெல்வெட் கிளாத் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. மோர் லைக்லி மோஸ்ட் ஆஃப் யூ இது பார்த்துருக்கலாம், இல்லை வேறு காசில் பார்த்துருக்கலாம், நீங்கள் உட்காந்து கூட இருக்கலாம் ரைட். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிளாத்னால அந்த ஷேப் எதுவும் சேஞ்ச் ஆகலை. பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக்கோட அந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் மோர் லைக்லி இது வந்து ஒரு ரெட் பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, தவிர கிளாத்துன்றது வந்து வெளியே தெரியாது. அன்லெஸ் நாங்களாக யாராவது சொல்கிற வரைக்குமோ, இல்லை நீங்களாக அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ அப்படி தான் இருக்குது. அண்ட் ஹியர் இஸ் தி ப்ராடக்ட், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்.